வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர்ஜிகேஷ்னல் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எங்களோட வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸ்க்கான பதில்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதன் பேரில் டிஆர்பி பாலிடெக்னிக் மோட்டிவேஷ்னல் அந்த வீடியோ கீழே சத்யவேந்தன்ற ஒரு தேங்க்யூ சார் அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ சத்யவேந்தன் அடுத்தது சங்கர் சீன்றவரை

அதர்வைஸ் வேறு கிரேவியன்ஸ் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்டாப்ஸ் இல்லை டிஆர்பி பாலிடெக்னிக் இந்த பெட்டிஷன் ரிகார்ட்ஸ் அவுட் சோர்ஸ் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா சேம்ஸில் இருந்து வரக்கூடிய பெட்டிஷன்ஸை கிளியர் பண்ணுறது கூட அவங்க சஃபிஷியன்ட் ஆட்கள் இல்லை இன்சபிஷியண்ட்டான ஸ்டாஃப்ஸை வச்சு தான் போர்டு இருக்கு ஸோ எக்ஸாம்ஸ் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை நாங்கள் ஆல்ரெடி என்ஷூர் பண்ணேன் அதாவது ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி அவங்க கொடுத்த டேட்டா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி அந்த ரேஞ்சில் நியூ ஆனுவல் பிளானர் வரும் அதில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் பிஃபோர் பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி மே மந்தில் எலெக்ஷன் அந்த ரேஞ்சில் வரும் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் பண்ணி எக்ஸாம் நடத்தி சிவி முடித்து ஜாப் போட்டிருப்பாங்க இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் விஷயம் இதை தாண்டி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் இருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஷா வந்து படிக்கிறதுக்கான டைம் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஏன் பதிவிடுறோம் அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்காக உங்களை மாதிரி நாங்களும் அவளோட அஃபீஷியல் சிஎம்சல் பெடிஷன்கானு ரிப்ளைக்கான வெயிட் இருக்கோம் ஸோ கூடிய விரைவில் இது ப்ரீவியஸ் வீக்லேயும் இதான் பதிவிட்டிருந்தோம் இருந்தாலும் அஃபிஷியல் நியூஸ் எங்களுக்கு வராத நிலையில் மீண்டும் இதான் பதிவிடுறோம் எங்களுக்கு கூடிய விரைவில் கிடைச்சிரும்னு நம்புகிறோம் மனுக்கான ரிப்ளை கிடைச்ச உடனே உங்களுக்கும் பதிவிடறோம் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ த நோட்டிஃபிகேஷன் ஃபார் பேங்கிங் ஜேஇ நீட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் செகண்ட் வீக்கில் இதில் தான் சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து என்னென்னா ஆகஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாடு வந்து கொரோனாவில் செகண்ட் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அரௌண்ட் போயிட்டுருக்கு ஸோ இதனால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு தான் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு நபர்கள் ஒரு நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க சாதாரணமாக ஸோ அது அந்த டேட்டாவின் அடிப்படையில் இப்போ ஐயாயிரம் வரைக்கும் அரவுண்ட் போயிட்டுருக்காங்க பாதிப்பு எண்ணிக்கை ஐயாயிரம் வரைக்கும் போயிட்ருக்கோம் ஸோ அதுதான் பீக்காக இருக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறது ஒரு பீக்கான டேட்டாவாக இருக்கும் ஸோ அந்த ரேஞ்சில் பாதிக்கப்படுற அளவில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கொரோனாவோட டேட்டா எப்போ கொரோனாவோட இது நிலைப்பாடு குறையுதோ அதற்கப்புறம் தான் வந்து இயங்கும் எல்லா நிறுவனங்களும் இயங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா இது வந்து ரொம்ப அதிகமான அளவில் போயிடும் உலக அளவில் தமிழ்நாடு தான் முதலளவு அப்படின்ற அளவுக்கு போயிடும் ஸோ இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஆட்சியாளர்களோட கடமை அவங்க அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கூடிய விரைவில் உங்களோட இந்த பதிலுக்கான ரிப்ளை தான் நாங்கள் கண்டிப்பாக பதிவிட்டுறோம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்க எல்லா எக்ஸாமுமே டென்டேட்டிவ் மாறுதலுக்கு உட்பட்டது அந்த சூழ்நிலையில் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க ஸோ ஃப்ரீயாக ஒரு ஃபோர்காஸ்டிங்க்காக கொடுத்துருக்காங்களோ தவிர வேறு ஒரு பர்பஸும் கிடையாது அடுத்தது தேங்க்யூ சங்கர் அடுத்தது உமா மகேஷ்ன்றவங்க சார் நானும் ஜாபை விட்டுகிட்ட ஸ்டடி பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ நிறைய பேர் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க உமா மகேஷ் ஹோப் படிச்சுக்கிட்டே இருங்க இதில் கிடைக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒரு ஜாப்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்து படிக்கிறத படிங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் தேங்க்யூ உமா மகேஷ் அடுத்தது தான் கிருஷ்ணா கிறிஸ் அவங்க வந்து சார் இன்ஜினிய இன்ஜினியரிங் காலேஜ் கிளாஸஸ் ஆகஸ்ட் பதினாறு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குனாங்க ஹவ் கேன் இட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரிகாஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிட்டிங் லேபு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலயமா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க யூஜிசி ஏன்னா ஒரு அகடமிக் இயரை முடிச்சு விட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்தியாவோட ஓவரால் எஜுகேஷன் சிஸ்டமே அடுத்த அகடமிக் ஏரை நோக்கி போய்டும் ஆனால் அதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடத்தினாலும் கூட ஆல் அதாவது ஆல் கிளியர்ன்றத கரண்ட் செமஸ்டர் மட்டும்தான் ஆல் கிளியர் பண்ணிவிடுவாங்க மற்றபடி அரியர்ஸ் இருக்கவங்களுக்கு நடத்தணும் எல்லா காலேஜ்லேயுமே கிளியர் டாப் காலேஜை தவிர சதவீத காலேஜில் ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாகும் ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் அரியர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடத்த வேண்டிய அவசியம் கண்ட கண்டிப்பாக ஏற்படுது ஏன்னா அவங்க அட்மிஷன் அடுத்தது ஃபர்தராக பண்ணி ஆகணும் ஸோ இதன் பேரில் வந்து அவங்களால எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஒரு தடவை நடத்தி தான் ஆகணுன்ற பட்சத்தில் எக்ஸாமே நடத்திட்டு போயிடலாம் தான் அவங்களோட ஒப்பீனியனாக இருக்குது ரெண்டு எக்ஸாம் பண செலவை ஏற்படுத்தும்ன்றது காமனான கண்ணோட்டமாக இருக்குது அதனால தான் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆல் கிளியர் பண்ணணும் பண்ணிவிடுங்க அப்படின்றது யூஜிசி வந்து ப்ரிகாஷன் கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அதையும் மீறி இது வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டியும் மௌனம் காக்கறதுக்கான காமன் விஷயம் இது தான் ஆகஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டுவெல்த்து ரிசல்ட்டே ஏன் தள்ளி போகும்னு சொல்லியிருக்காங்கன்னா நிறைய தனியார் கல்லூரி நிறுவனங்கள் இருக்குது ஸோ அவங்களோட அழுத்தம் என்னென்னா இந்த நேரத்தில் டுவெல்த்து ரிசல்ட்டை விட்டாங்கன்னா கொரோனா காரணமாக காலேஜ் ஆக்சேட் ஆகிட்டே இருப்பாங்க அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் காலேஜ் அட்மிஷன்ஸில் அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இருக்குது ஸோ இதன் பே அடிப்படையில் டுவெல்த் ரிசல்ட்டே கொஞ்சம் தள்ளி லேட்டாக லாக்டவுன் ஓப்பன் பண்ணுற பீரியடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விடுவா ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் விடுவாங்க பஸ்ஸெல்லாம் வர மாதிரி தான் விடுவாங்க காரணம் டுவெல்த்து ரிசல்ட் வந்த ஒரே நாளில் தொண்ணூறு சதவீத மாணவர்கள் எல்லா காலேஜிலும் குவியை தொடங்கிடுவாங்க அந்தந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க பயங்கரமான வருவாயை எஜுகேஷன் செக்டர்ஸ் வந்து ஈட்டியிருக்கும் மருத்துவ செக்டர் இப்போ கரண்டில் இருந்தாலும் அடுத்த எஜுகேஷனில் இவங்க வருவாய் ஈட்டியிருப்பாங்க ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்க்காக காலேஜ் வந்து ஆகஸ்ட் பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மன்தில் காலேஜ் அட்மிஷன் மற்ற ப்ராசஸ் தான் போகும்போது தவிர காலேஜ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடத்த ஒரு ஐம்பது ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி பேருக்கு ஒரு நாள் மண்டே இருபத்தஞ்சி பேருக்கு டியூஸ்டே அப்படி கிளாஸஸ் வந்து நிறைய வழிகாட்டுதல் நடைமுறை வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ காலேஜ் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஃபஸ்ட் இயருக்கு அட்மிஷன் ப்ராசஸ் செகண்ட் இயர் லேட்டரலுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் இருந்தாலும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் அவங்களுக்கான கிளாஸஸ் இந்த இன்பிட்வீன் ரெண்டு வருஷத்துக்கான டைம் டேபிள்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது கிளாஸஸ் இஸ் மேபி ஆன்லைன் மோஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்து உங்களுக்கு ஜூலை எண் ஆகஸ்ட் பசிஃபிக்கில் வரும் தேங்க்யூ கிருஷ்ணா கிறிஸ் அடுத்தது லைஃப் சேஞ்சர் அப்படின்றவங்க ப்ளீஸ் என்று அழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கிரிக்கெட் கிளப்பில் மேட்ச் டீட்டெயில் போட்டிருந்தோம் சேனலை லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணனால அவங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இந்த நம்மளோட சேனலோட லிங்க் அனுப்பி அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க மாதிரி செய்யுமாறு லைஃப் சேஞ்சர் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் கேட்குறோம் ஓகே தேங்க் யூ லைஃப் சேஞ்சர் நெக்ஸ்ட்டு கமாண்டாக எல்எம்இஎஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த வீடியோ கீழே கமேண்ட் கரெக்டாக சொன்னீங்க அப்புறம் பிக்கப் மை கெரியர் வேஸ்ட்டு டெஃபினட்டாக வந்து பிக்கப் மை கேரியர் வந்து எங்களோட வேஸ்ட்டுன்ற மாதிரி நாங்கள் எந்த பதிவீடும் பண்ணலை ஒரு காஸ்ட்லெஸ் திங்கும் ஒரு ஃபார்மல் ஒரு டீம் பணம் இருக்கவங்க கார்பரட் செக்டர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களை வச்சுக்கிட்டு வீடியோ ப்ரிஃபரபுளாக கொடுத்துட்டு கா காமனான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை பேசிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸை அனலைஸ் பண்ணி வீடியோ பதிவிட்டாங்க மக்கள் அவங்களை நம்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே கமர்ஷியலாக கொண்டு போகிறாங்க அவங்க கொடுத்துருக்கிறது நிஜமாலுமே மாணவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் என்ன மனநிலையோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க இவங்க சொல்கிறது தான் உங்கள் லைஃப்க்கு மேட் ஆகுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது வாழ்க்கை மிகப்பெரிய புதிர்களை கொண்டுள்ளது நிறைய வித்தியாசமான கண்ணோட்டங்களை கொண்டு கொண்டுள்ளது ஸோ யார்னாலேயும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத துல்லியமாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது ஒரு அவுட்லைன் வேணால் சொல்லலாமே தவிர துல்லியமாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது இந்த நேரத்தில் இவங்களுக்கு இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதுவே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் மாறும் மனித மரம் மாறிக்கொண்டே இருக்கு சேஞ்சஸ் இஸ் ஓன்லி நெவர் சேஞ்ச் மாற்றம் ஒன்று தான் மாறாத ஒன்று ஸோ இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த சூழ்நிலையில் கூட பணம் வசூலிக்கிறாங்க பிக்கப் மை கேரியர் ஸோ இதற்காக தான் அந்த வீடியோவை பதிவிட்டுருக்கும்போது தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் பண்ணலை தேங்க்யூ தேவா தேவ இந்திரன் அடுத்த அடுத்த கமெண்ட் மணிகண்ட் மணிகண்ட ராஜ் அப்படின்ற ஒரு அடுத்த ஆண்டாவது பாலிடெக்னிக் டிஆர்பி தேர்வு நடைபெறுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எக்ஸாம் இந்த வீடியோ எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்க்காக வெயிட் பண்ணுவோம் இதை தாண்டி இது எல்லாமே மீதி இருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினை இருக்கும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Have a great day.